வணக்கம். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தான் முதல் டைம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம். அதுக்குண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப்போர் இரண்டாவது அத்தியாயம் பகுதி 3. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கருத்துமாயும் சின்னப்பாண்டியும் நேரம் அப்படியே பார்த்துக்கிறாங்க. கருத்துமாய் வந்து அப்படியே சின்னப்பாண்டியை பார்த்து அழுகிறாரு. அந்த அழுகைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கருத்துமாய் அப்படியே அழுகிறாரு. அதை பார்த்துட்டு சின்னப்பாண்டி அப்படியே வந்து கருத்துமாயோட கையை அப்படியே பிடிக்கிறாரு. கருத்துமாய் கை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணதெல்லாம் அப்படியே காப்பு காசி இருக்குது. என்னங்க பாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உன்னை நினச்சா நிச்சயமாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. சத்தியமாக நீ என்னோடய பேரை காப்பாற்றிடுவேன். நான் வந்து எத்தனையோ மேடு பள்ளத்தை இது வரைக்கும் கடந்து வந்திருக்கேன். இத்தனை வருஷத்தில் பார்க்கக்கூடாத இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். மற்றவங்களுக்கு இது வரைக்கும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்புலாம் இத்து போச்சு, உசுறு அத்து போச்சு அப்படின்னு சொல்லி கருத்துமாய் சொல்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கீழே குமிறாரு. குமிஞ்சு ஒரு செங்கல் கட்டி ஒன்று எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே பொடிக்கிறாரு. பொடிச்சுட்டு அப்படியே அந்த மண்ணிலேயே தூவுறாரு. தூவிட்டு அப்படியே தன்னோட மகனோட சின்னப்பாண்டி கிட்ட சொல்கிறாரு. மகனே, இது தாண்டா, இந்த மண்ணு தாண்டா உங்கள் அப்பனுக்கும் எங்கள் அப்பனுக்கும் கஞ்சி ஊற்றுனது. வெட்டி பயலால் என்ன, உங்கள் அம்மாவை கட்டி வச்சதே இந்த மண்ணு தாண்டா. இந்த மண்ணு தான் உங்கள் அண்ணனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணது, உங்கள் தங்கச்சியையும் கரை சேர்த்துனது. இப்போ உன்னை படிக்க வச்சிட்ருக்கிறதும் இந்த மண்ணு தாண்டா. இந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் நிலமாக தான் இருக்குது, ஆனால் பத்திரமா இல்லை. நீ வந்து எனக்கு மீட்டு தரணும் இந்த பத்திரத்தை, அதுதாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பத்திரத்தை ஏன் மீட்கணும்னு சொல்லி கருத்தமாக சொல்கிறாருன்னா, அவருக்கு இன்னொரு ஆசை இருக்குது. அந்த இன்னொரு ஆசையை வந்து நான் தன் மகனான சின்னப்பாண்டி கிட்ட சொல்ல போகிறாரு. அப்போ வந்து சித்தம்மா கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் வருது. இல்லை, ரொம்ப நேரமாக புகை போட்டு, அதாவது தக்காளி செடிக்கெலாம் புகை போட்டு அந்த பானை வந்து அனாதையாக கிடக்கு, வேலையை விட்டுட்டு வெட்டி பேச வேண்டாம், சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி சித்தம்மா சொல்கிறாங்க. அந்த சித்தம்மாவை அப்படியே பார்த்துட்டு தன் மகன் வந்து சின்னப்பாண்டி ஓகே சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே தலையை தன் பக்கம், அதாவது தன்னோட அப்பா பக்கம் அப்படியே திருப்பிட்டு, சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன ஆசை, நீங்கள் ஏதோ ஆசையான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி பௌவியமாக கேட்கலாம். அப்போ உடனே நம்ம கருத்துமை வந்து தன் மகனான சின்னப்பாண்டியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வடகிழக்கு பக்கமாக அப்படி போகிறாரு. அது ஒரு ஈசானிய மூலம். அங்கே போகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மரம் இருக்குது. ரெண்டு தேக்க மரம், ஒரு புங்க மரம், அப்படியே வளர்ந்து பொச பொசன்னு வளர்ந்து நிற்கிது. அந்த மரத்துக்கிட்ட அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் வந்து மூணு மரத்தில் வந்து ஒரு தேக்க மரத்துக்கு வந்து சந்தனமும் குங்குமமும் பொட்டு வச்சுருக்கு. இன்னொரு தேக்க மரத்துக்கும் புங்க மரத்துக்கும் சந்தனமும் குங்குமமும் பொட்டு வச்சுருக்கு. கூடவே கொஞ்சம் பூவும் சுற்றி இருக்குது. அந்த மரத்தை வந்து அவர் வந்து சின்னப்பாண்டிக்கிட்ட இது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புங்க மரத்தை வந்து அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு தேக்க மரத்தை வந்து அப்பா அம்மான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல பண்ணிவிட்டு அந்த மரத்தை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிக்க கட்டி பிடிக்கவே அவருக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறாரு, உணர்ச்சி வசப்பட்டு. அப்படி அழுகும்போது இப்போ சொல்கிறேன்டா என்னோடய ஆசையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கருத்துமாய். அந்த ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மண்ணிலேயே தான் சாகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் சொல்கிறாரு. அந்த வார்த்தை அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் அர்த்தம். அதாவது பத்திரத்தை மீட்டா தானே தன்னை வந்து தன் பூமியிலேயே புதைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. என்னை வந்து இந்த பூமியிலேயே புதைக்கணும், அதுதான் ஆசை. இது இந்த ஆசையை வந்து நான் வந்து ஊர் ஜனத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன், நம்ம சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். ஏன் உங்ககிட்டயும் தான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை இதுதான்டா, இதுதான் என் மனசுக்குள்ளே அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு பெரிய காற்று ஒன்று வீசுது. அந்த காற்றுல வந்து ஓனு அந்த மூணு மரமும் ஒரு சத்தம் போட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதை என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடங்களை ஏற்படுத்தும் பாறைகளைப் போல் இல்லாமல் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தும் ஆற்று நிறை போல் இரு. இன்று போய் வெள்ளி வருகிறேன்.